நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்து பார்க்க போறோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோங் த ஸ்லீப், அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பேபி நல்லா தெரியும். ஸோ அதே மாதிரி ஒரு ஹாரர் கேம் தான். பட் இப்போ நம்ம வந்து அந்த பேபியாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் வந்து இந்த கதையே. நம்ம ஒரு பேபி, பட் நம்ம வந்து பேய் கிடையாது. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெடி இருக்கும். ஸோ அந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போகும். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு தான். நம்ம வந்து பார்த்துட்டீங்கோங்களேன், பார்ட் பார்ட்டாக போடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பார்ட்டோன்னு நினைக்கிறேன். ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, Let's get into the gameplay video. அப்புறமா வந்து 1 நிமிஷம் வெயிட் பண்ணு கண்ணா, உனக்காக நான் வந்து கேக் பண்றேன் அப்படின்றவங்க. என்னது கேக்கா? என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பின் பிளாட்டினிலே. அடா 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 அடா, என்ன அம்மாடா டே! ஆனா இவங்க தான் ரொம்ப நல்ல அம்மா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சோங்களேன், ஓகே கேக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அப்புறம் வந்து குட்டி குழந்தை, உன்னை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்க, உன் குட்டி காலு, அது மட்டும் இல்லாம நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு குட்டி பையா அப்படின்றாங்க. ஓ, நம்ம அவ்வளோ கியூட்டா இருக்குமா, வெரி ஹாப்பி. அப்புறம் வந்து ஹாப்பி பர்த்டே ஸ்வீட்டி, ஓ நம்மளுக்கு நீ பர்த்டே வாங்க, அதுதான் இந்த ஆடம்பரமா, அதானே பார்த்தேன். ஓகே, இது வந்து நம்மளுக்கு 2வது வயசாங்க, இன்னைக்கு வந்து நம்மளுக்கு 2nd பர்த்டே. இப்போ நம்ம அம்மா என்ன சொல்றாங்கன்னா வந்து, ஹாய் குழந்தை, கேக் ரெடி, சாப்பிடு, சூ 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 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏங்க, அந்த குழந்தைக்கு பர்த்டே வாங்க லைக் போட்டு, இந்த குழந்தையோட பர்த்டேக்காக லைக்கை போட்டு தெரிக்க விடுறீங்க. அந்த குழந்தை பார்க்கணும், ஆ நம்மளுக்கு இவ்வளோ ரசிகர்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து சந்தோஷப்படணும். இப்போ யாரோ வந்து கது தட்டுறாங்க. நீங்கள் இந்த கேமை பார்த்து என்னடா கேம்லாம் நினைக்காதீங்க, இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் கேமு. போக போக தான் வந்து ஹாரர் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம அம்மா வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், வீட்டு விட்டு வெளியே போகிறாங்க. மம்மியா டோன்ட் கோ. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சவுண்டு வருதுங்க. என்ன சவுண்டு இது? ஏங்க, அந்த பேயிலலாம் உரம் தெரியுமா, அந்த பேய் கேம்ல அப்படின்ட்டு அந்த மாதிரி சவுண்ட்லாம் வருது. நீலாம் ஒரு மம்மியா போடி டம்மி, ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்குன்ற கத்திட்டு கிடக்குற வருதா போறாங்களா அது? ஆ வந்துச்சு ஒரு வழியா. ஆ மம்மி, ஆ வணக்கம் மம்மி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், இந்த மம்மி வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் நம்மளுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, கண்ணா நம்ம மேலே போயிட்டு இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணலாம் சரியா அப்படின்றாங்க. நம்ம வந்து அங்கங்கங்க அப்படின்னு சொல்லி குழந்த மாதிரி பேசுகிறோம். எங்க அண்ணன் இந்த கேம் நல்லா க்யூட்டாக இருக்குங்க. சரி ஓகே, இப்போ நம்ம அம்மனா சொல்கிறாங்கன்னா வந்து, சரி வா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு முத்தம் கொடுக்குறாங்க, செல்லம் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எங்க அந்த கிஃப்ட் பாக்ஸில் அவர் என்ன இருக்க போது தெரியலையே. ஓ, கேமோட இன்ட்ரோடக்ஷனா? என்னது கிரிபி ஸ்டூடியோ, யாரா அவங்கடா தப்பியா? இவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னுச்சோங்களேன் இந்த கேமை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ கிரிபி ஸ்டூடியோ வழங்கும் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக இந்த கேம் பண்ணதுனா எனக்கே வந்து போச்சே. ஆ பிரசன்ஸ், சி பிரசன்ஸ்னா வழங்குகிறது கேம் பெரிய போகிற நினைக்கிறேன். பிரசன்ஸ் இருங்க, கேம் பெரிய எனக்கே லைட்டாக மறந்துச்சு. Among the sleep காண தவறாதீர்கள், வீடியோவுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீர்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து மேலே வந்தாச்சு. சரி, இப்போ நம்ம மம்மி வந்து பார்த்தீங்கன்னுச்சோங்களேன் நம்மளுக்காக அந்த கிஃப்ட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்றத காமிக்க போறாங்க மம்மி. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து, கண்ணா இப்போ நம்ம வந்துட்டோம், உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? எனக்கு என்னமோ உள்ள ஒரு பொம்மை இருக்க போதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. சரி, என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன என்ன ஐட்டங்கள்? பொம்மை தாங்க இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு பொம்மை கழிச்சிச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, ஓகே நீ என்ன பண்ணுறனா வந்து இங்கே விளையாடிக்கிட்டு அம்மா வந்து கூடி சீக்கிரம் வந்துடுவேன் என்ன அப்படின்றாங்க. சரி, என்ன எங்கே போட போகிறீங்க? ஏங்க இது ஜெயிலுங்க. ஆனால் சே, சும்மா ஆனவுன்னு அந்த தொட்டியில் போட்டு இந்த அம்மா அப்பா போயிடுறாங்க.
இங்க பாருங்களேன், இதுல பாட்டிலும் குழந்தை பசு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா உங்களுக்கு? ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஆனா நான் அப்படி கிடையாதுடா, தப்பிச்சிருவேன் நானு. என்ன டே, நாங்கெல்லாம் வந்து உண்மையான வாழ்க்கையிலே தப்பிச்சு வந்தவங்க, இதுல தப்பிக்க முடியாதா? சரி ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், எப்படி மேலே போறது? தலைகணியில் ஏறி போலாமா இல்ல நார்மலாவே போலாம்னு நினைக்கிறேன். தாவடா. தாவவே முடியல. சரி ஓகே, இப்ப நம்ம வந்து இதுல ட்ரை பண்ணலாம், இதுல தாவ முடியும்னு நினைக்கிறேன். தாவடா தம்பி, மானத்தை வாங்கிட்டேடா டேய், மானத்தை வாங்கிட்டேடா. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்ப இது மேலே ஏறலாம், இது மேலே ஏறியே அப்படியே வந்து இப்ப அந்த பக்கமா பல்ட்டி வச்சிருந்துதான் அறா பல்ட்டிய. எப்படிய ஜெயில இருந்து தப்பிச்சிட்டனா? மாஸ்டர் பிளான்டா. ஓகே, இப்ப நம்ம வந்து பொம்மை எடுக்க போறோம். எங்க நம்ம மம்மி எங்க பொம்மையை வச்சாங்க? இங்கே தான் நாங்கள் அங்கே இருக்கு, அங்கே இருக்கு. ஸோ மேலேருந்து அந்த பொம்மையை வந்து இப்போ எடுத்து நம்ம வந்து விளையாட போகிறோம். மம்மியை பொம்மையை ஒழிச்சிக்கிறீனியே, இப்போ உன டம்மியாக்கிட்டு பொம்மை எப்படி எடுக்கிறது மாட்டோம் பாரு. இது வீட்டீஜோட சபதம். ஓகே, இது வந்து எலிஃபெண்ட் பொம்மை, இது நம்மளுக்கு தாவ கிடையாது. நம்மளுக்கு வந்து அந்த டெடிபர் பொம்மை தான் வேணும். இதுக்குள்ளே இருக்க பாருங்க, தட்டி விட்றா. என்னடா இங்கேருந்து பொம்மையாக காணும்? ஒருவேளை பேய்கி எடுத்துக்கிச்சோ? டேய், ரூம்ல வர தனியா விட்டு போயிட்டீங்களா? பேய் வச்சாலும் எப்படி சமாளிப்பேன்? மம்மியே கம்மியேறு, கம்மியேறு. இது என்னது, எங்க இங்க இருக்குங்க பொம்மை? பேசுது என்ன சொல்றதுன்னா வந்து, ஏய் நீ என்ன கண்டுபிடிச்சிட்டியா குட்டி பையா அப்படின்றாங்க. அப்புறம் வந்து, நான் தான் டெடி, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என் பேரா? முத்துப்பாண்டி. ஓகே, அதுக்கு வந்து, ஓ நீ ரொம்ப பேச மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஏதோ ஒன்று, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி அந்த டெடி சொல்லுது. ஏ எங்கே தள்ளுற, என்ன பயங்கரமான டெடியாக இருக்கும் போல இருக்கே. ஓகே, இப்போ என்ன சொல்லுதுன்னா வந்து, ஏங்க அங்கே ஒரு எலிஃபெண்ட் பொம்மை இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ இந்த டெடி ஒழிச்சேக்க போதான், அதை வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஸோ அதான் வந்து கேமா. ஸோ இப்போ இந்த டெடி என்ன சொல்லுதுன்னா வந்து, ஓகே இங்கே வந்துட்டு கண்ணை மூடு அப்படின்னு. எப்போ கண்ணை மூடுது தெரியலையே, அது பிரஸ்ஸு எக்ஸிட்டு டூ கவர் ஐஸு. ஓகே, இப்போ நம்ம வந்து கண்ணை மூடணுங்க, இருங்க மூடிடுவோம். மூடியாச்சு. ஸோ இப்போ வந்து பொம்மையை ஒழிச்சு வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீ போய் கண்டுபிடி அப்படின்றாங்க. டேய் இங்கே பாருங்களேன், நீ இது பேர் ஒழிச்சு வைக்கிறதாடா, ஏன்டா அப்படியே கண்ணுக்கு தெரியுதுடா. சரி இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த டெடி வந்து, ஓ நீ கண்டுபிடிச்சியா, பயங்கரமான ஆள் தான் அப்படின்ட்டு. ஏன்டா டேய், அநியாயமா இல்லையாடா, இப்படியாடா ஒழிச்சு வைப்ப. சரி ஓகே, இப்போ ஏங்க என்ன அப்படி பார்க்குது? ஓகே, இப்போ அந்த டெடி வந்து என்ன சொல்லுதுன்னா, வாவ் அங்கே ஒரு மியூசிக் பாக்ஸ் இருக்கே, எனக்காக அதை ஒர்க் பண்ணி காமிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெடி கேக்குது. ஓகே பண்ணி தொலைவோம், ஏன்னா வர வழி இல்லை, இது வேறு நம்மளுக்கு கூட டார்ச்சர் பண்ணுது. இந்த டெடி நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுச்சோ அப்படிதான் நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து டாய் பாக்ஸ் வந்து சுற்றி விட்டாச்சு, மியூசிக் வருது, டின் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மியூசிக் வருது. ஆனால் நம்ம பாட்டு பாடுற அளவுக்குலாம் இல்லை, இருந்தாலும் ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இந்த டெடி என்ன சொல்லுதுன்னா வந்து, வாவ் நல்ல பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா டேய் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் பாட்டு கச்சேரி கேட்டு என்ஜாய் பண்ணுறியா நீ? உங்களை வாடாங்க கண்ட்ரி. ஓகே, இப்போ வந்து பார்த்துருச்சோங்களா, இதை எடுத்து மண்டையில் போலண்டா, உன்னை என்ன பண்ணுறன்றத மாட்டோம் படுறான். என்னங்க இது? இப்போ திரும்ப வந்து புக்கை பார்த்துட்டான், புக்கை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து, டேய் உனக்கு படிக்க தெரியுமாடா? நாங்கள் படிக்கிறான், ஃபைவ் தேர்ஸ்டி அனிமல்ஸ் ஒன்ஸ் அப்பான ட்ரை ட்ரை ஹில், எங்கே படிக்கிறாங்க பரவாயில்லையா? சரி ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி புக்கு, அதை உட்காந்து இவன் படிச்சுட்டு இருக்கான். டேய் ஏன்டா கடுப்பேத்துறீங்க, நானே படிக்கிறது இல்லை, இவன் வேற படிக்கிறானே. சரி ஓகே, நம்ம வந்து ட்ரெயின் செல்லலாம். டேய் டெடியே, இந்த ட்ரெயினை படுறா, வாடா வாடா, படிக்காதடா ப்ளீஸ்டா, எனக்கு காதுலாம் வலியுதுடா, எனக்கு அலர்ஜிடா, படித்த அலர்ஜிடா, வாடா 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 தம்பியா, வாடா வாடா வாடா. வரானா பாருங்களா, அவன் திமிர் பூச்சவன். ஒரு இல்லையே வந்துட்டான். சரி ஓகே, வா வா வா, ட்ரெயின் இருக்கு பாரு, விளாட்லாம் வரியா? இங்கே பாரு பட்டன் அழுத்தா ட்ரெயின் சுத்தம், கொஞ்சம் விட்டா உன்னா வந்து குத்தம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு ட்ரெயினை வந்து அசந்து பார்க்குறான். பார்த்துட்டு ரவுண்டு 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 அப்படின்றான். அடே டே 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 டே, வாடா தம்பி, தம்பி போதட்டா தம்பி. ஓகே, இப்போ நான் சொல்கிறேன்னா வந்து, ஏ என்னை தூக்கி உன்னோட முதுகில் வச்சுக்கோ, நான் வந்து உனக்கு காமிக்க போகிறேன் அப்படின்றான். ஒரு வழியாக வந்தானே. சரி ஓகே, எத்தையும் இப்போ முதுகில் வச்சுக்கலாம், நம்ம வந்து மண்டையில் தட்டுறோம். எங்க ஆனால் இந்த குழந்தை பாருங்களேன், எவ்வளோ நல்ல மனசு பார்த்தீங்களா. ஒரு பொம்மையை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி கொடுத்து முதல் தூக்கிச்சு. ஸோ ஆனால் இந்த வயசுலேயே இது பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்களாம் கேட்கலாம், ஏன்டா இந்த குழந்தை இவ்வளோ நல்ல குழந்தையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த குழந்தை இப்போ நம்ம தானே. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்துட்டுங்களா, அப்படியே வந்து இப்போ இதுக்குள்ளே போகணுமா? அந்த கரடி பொம்மை என்ன சொல்லுதுனா வந்து, நம்ம இருக்கிறதுலே ரொம்ப டார்க்கான ரூமுக்கு போகணுமா? ஸோ அதனால் வந்து இந்த கதவை க்ளோஸ் பண்ண சொல்லுது. க்ளோஸ் தி டோர். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன என்ன இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? உன்னே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுமா? ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. என்னடா அது, ஒரு பாதையை வந்துச்சு, எல்பே பப்பி. அட கரடி பொம்மை, உன்னை நம்பி கதவை சாத்தின பத்தியா?
என்ன நானே அர்ஜினோண்டாடா, நானே அர்ஜினோண்டா. சரி ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த கரடி பொம்மை சொல்லுது இங்கே எந்த பேயும் இருக்கக்கூடாது நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, இங்கே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எனக்கு இந்த இடமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி கரடி பொம்மை சொல்லுது. டேய், நீ இதெல்லாம் கூட்டு வந்த, கூட்டு விட்டு உனக்கே இடம் பிடிக்கலன்ற பயமாக இருக்குதுடா, எவனோ பாவாடை போட்டுலாம் சுற்றிட்டு கிடக்குறானுங்களே. சரி ஓகே, அந்த பாவாடை மனுஷனை தள்ளி விட்டு, ஆ இங்கே ஒரு டோர் இருக்குங்க, ஸோ இந்த வழியை நம்ம தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, யாரோ கது தட்டுறாங்களே, பேயாங்க, ஆஹா யார் வர தெரியே, பயமாக இருக்குது, யாருங்க அது, இப்போ நம்ம அம்மாவா, வாங்க தெய்வமே. இப்போ நம்ம அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, ஏய் நீ என்ன இப்போ க்ளோஸ் தட்டுக்குள்ளெல்லாம் போய் ஒளி ஆரம்பிச்சிட்டியா, ஓகே இப்போ உன் புது ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான், ஹாய் பியர், நல்லா இருக்கியா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட வந்துட்டு இனிமேல் என்கிட்டருந்து ஒளிகிற வேலை வச்சுக்காத, ஓகேவா, அது வந்து உனக்கு நல்லது கிடையாது, இன்றைக்கி வந்து உன் பர்த்டே நல்லா சந்தோஷமாக போச்சுன்னு நினைக்கிறேன், அப்படி சந்தோஷமாக போகலன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், இன்றைக்கி உன் பர்த்டே சந்தோஷமாக தானே போச்சு அப்படின்றாங்க. அப்புறம் வந்து அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இப்போ நீ தூங்குற டைமு, இப்போ நீ ஒழுங்காக படுத்து தூங்கு, ஏன்னா வந்து நீ காலையில் எழுந்தால் மட்டும்தான் இந்த பொம்மை கூட விளையாட முடியும், புரியுதா, ஸோ இப்போ நீ நல்லா படுத்து தூங்கிட்டு காலையில் உங்கள் டெடி பேர் பொம்மை கூட விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போட்டாங்க. ஓஹோ, அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உலகத்தில் இருக்க எல்லா சின்ன குழந்தைங்களும் இப்போ தூங்கிட்டு தான் இருப்பாங்க, நீயும் அவங்க கூட சேர்ந்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அந்த பாட்டு போட்டு போகிறாங்க, அந்த மெலோடி சாங்கு. சார், நம்ம பாடின பாட்டு எதுவும் போட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், உனக்கு என்ன பண்ணுறது, ஏங்க இந்த அம்மா பாருங்களா பாட்டு பாடுறாங்க, நான் பாடுற பாட்டு அறாரோ அறிகிறாரோ, யாரு அடிச்சா பட்டு கூட்டிய, யாரு அடிச்சா சல்ல கூட்டிய, ஏய் பாட்டு தானா பண்ண, என்னடா ஆச்சு, ஆத்தி குழந்தை செத்துக்கிட்டு போயிச்சா தம்பி, சும்மா தான் என்ன பண்ணே, யாராவது அந்த அப்பாய் உயிரை காப்பாத்துக்கிறா, என்னங்க இது கண்ணு முழிச்சுக்கிச்சு குழந்த, ஆமாம் என்ன இடம் இது, ஓகே கரடி பொம்மை இங்கே தான் இருக்குது, ஏங்க நைட் ஆயிடுச்சு நினைக்கிறேங்க, ஸோ இப்போ நைட்டு வந்து குழந்தை எழுந்துக்குச்சு, ஆமாம் டேய் நைட்டு ஏன்டா எழுந்துக்கிற, இவன் நம்மளை பயமுத்துறானே, சரி கரடி பொம்மை வந்து தூங்கி எழுந்துக்குச்சா, டேய் பொம்மை நீ உயிர் வாழ்றன்னு தெரியும் எனக்கு, மூடிட்டு எழுந்துரு, அம்மா பக்கத்தில் இல்லை, சீக்கிரம் எழுந்துடாடே, ஆ நவுறாம பாருங்க நவுறாம பாருங்க, சிங்கம் கலையறங்கிடுச்சே, சீரு சீக்கிரம் அங்கே பாருங்க சிங்கம் அசிமேடம் போல இருக்கே, சரி ஓகே இப்போ வந்து பொம்மை எழுந்திங்க போயிடுச்சு, டேய் என்னை விட்டு தனியாங்கடா போனா, டேய் என்னை கூட்டு போவன் பார்த்தா அப்படியே விட்டு போயிட்டான் பாருங்களா, அவன் துரோகி துரோகி, இவன் ஒரு திருட்டு பையன், அவனை முடிச்சு ஜெயிலில் போடுங்க, அவன் நல்லவனே கிடையாது, ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது, எப்படி ஆகும், ஆ எனக்கு தெரிஞ்சு தேடிடா தம்பி, மண்டை ஓச்சிச்சிடா மண்டை வலிக்குதுடா பப்பி, மண்டை ஓச்சி விட்டாங்க பப்பியே, வா பப்பியே, எங்கே இருக்க பம்மியே, உன்னை டம்மின்னு சொன்னது தப்பு தான், ஒரு பேச்சுக்கு சொன்னேன், ஓகே இப்போ நம்ம வந்து ஒளிய சொல்கிறாங்க, ஓகே எவன்டா இருக்காண்டா, நான் ஒளிகிற அளவுக்கு எவன்டா என்னை பயமுத்துக்கிறா, நானே ஒரு ஆங்கிரி ப்ரோ பிளேயரு வந்து காமெடி பண்ணிக்கிட்டு, ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அந்த கதவை திறக்கணும், பட் அந்த ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாரை கொண்டு வந்து இங்கே போட்டு அப்படியே அது மேலே ஏறி அந்த ஹேண்டில் பார் ஓப்பன் பண்ண போகிறோம், ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஸோ ஒரு லைக் தானே, ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணி விட்டுருங்க, ஓகே இப்போ இந்த சார் இங்கே போட்டாச்சுங்க, டக்குன்னு வாழறோம், ஓகே இப்போ நம்ம மேலே ஏறியாச்சு, அப்படியே வந்து Open the door. Okay, இப்போ அந்த டெடி எங்கே போச்சுன்னு தெரியலங்க, இப்போ நம்ம அதை தான் தேடணும், டெடி ஏங்க ஒரே நிமிஷம், ஒரு சின்ன கட்டு என்ன ஆச்சுன்னா வந்து ரெக்கார்டிங் நேரம் ஸ்டாப் ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லை நான் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தேன், இன்னொரு ரூம் வந்துச்சு, இப்போ நான் அந்த ரூம்குள்ளே இருக்கேன், ஓகே இப்போ வந்து இங்கே ஒரு வாஷிங் மிஷின் இருக்குங்க, ஏய் என்ன இது, ஏங்க டெடி வந்துட்டாங்க, இப்போ டெடி என்ன சொல்கிறேன்னா வந்து தேங்க்யூ, இங்கே எதுவும் சரியில்லை, நம்ம வந்து நம்ம அம்மாவை கண்டுபிடிக்கணும், யாரோ நம்மளுக்கு எதுவும் சூழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்றாங்க, ஏங்க இந்த டெடி நல்லா வந்தாங்க, இந்த வீட்டில் வந்து பார்த்துட்டு வச்சோங்க ஏதோ ஒரு பேய் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ நம்ம அம்மா வந்து அந்த பேய் கடத்திருச்சு, ஓகேங்களா, இப்போ இந்த டெடி என்ன சொல்லுது அப்படின்னா வந்து நம்ம எப்படியாச்சும் இப்போ நம்ம அம்மாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெடி சொல்லுது, சரி நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே கவு சாத்திக்கலாம், ஏன்னா வந்து இருட்டான ரூம்குள்ளே போனால் பின்னாடி ஒரு பாதை வரும், எப்படியா வெடிச்சிஸ் பிரெயின்ரா, என்னங்க பாதையும் வரல ஒரு மண்ணாங்கட்டையும் வரல, ஒருவேளை கதவை சரியாக க்ளோஸ் பண்ணலையோ, இல்லை சரியாக தானே க்ளோஸில் இருக்குது, ஒருவேளை பாதை வராதா, டேய் அப்போ நான் எங்கடா போவேன், சரி வாங்க போகலாம் வேற எங்கேயாச்சு, கண்டிப்பாக வரதான் வழி இருக்கும், வழி இல்லாமலாம் இருக்காது, ஓகே வாங்க இந்த வழியாக போகலாம், ஆஹா இதுனா வழிடா இது, ஓகே அங்கே பெரிய பால் இருந்துச்சு, எங்க அது ரொம்ப இருட்டாக இருக்குங்க, ஆ கீழே ஒரு வழி போகுது, வாங்க இதுக்குள்ளே போய்க்கலாம், தள்ளி விட்றா டாய் தள்ளுறாத, ஓகே தள்ளி விட்டாச்சே, கீழே வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் ஏதோ ஒரு லைட் எரியுதுங்க, ஓகே இப்போ அந்த பொம்மை சொல்லுது நீ வந்து ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டிய டைம் இது, இங்கே யார் வேணா இருக்கலாம், எந்த பேய் வேணா இருக்கலாம்,
யார் வேணா ஒட்டு கேட்டு இருக்கலாம், அது கொலகாரனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை சொல்லுது. எங்க கரெக்டுங்க, கொலகாரனாவும் இருக்கலாம், பேயாவும் இருக்கலாம், பூதமாவும் இருக்கலாம், ஏன் இந்த வீட்டிஜியா கூட இருக்கலாம். வருது வருது விலகு விலகு விடுஜி வெளியே வருது. ஓகே இப்ப எப்படிக்கா போகுதுடா? ஓகே அந்த கதவுல போக முடியாது. என்னங்க இது, இதுக்குள்ள எப்படி போறது? குனிஞ்சு போன நினைக்கிறேன், ஆனா குனிய முடியே, குனிஞ்ச வேற பக்காவது. டே இப்ப என்னடா பண்ணுவேன், குனிஞ்சா போன நினைக்கிறேன் ஆனா லைட்டா குனிஞ்சா பக்காவதுங்க, அதான் பிரச்சனை. சரி ஒரு வேலை இப்ப குனியுவோம். குனி இங்க பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு குனிஞ்சா வந்து தரையில இருக்கிறதுலாம் தெரியுதுடா? ஓகே பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு பக்கு போயிடு நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க இப்ப நடந்து போலாம். ஆனா சவுண்டு தாங்க கொஞ்சம் டெரரா இருக்கு. ஓகே அப்போ ஏங்க ஒரு பேய் வந்துச்சு பாத்தீங்களாங்க, அங்க ரைட் ஹேண்ட் சைடுல ஆக்சுவலி பேய் வந்துச்சு. நான் எப்படி சொன்னேன்னா வந்து சவுண்டு கேட்டது எனக்கு பிளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பேய் வந்து அங்கே இருந்தது, பட் நம்ம வந்து டைமிங் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து வந்து போயிடுச்சு, பேய் வந்தே போயிடுச்சு, நம்ம அப்புறமா தான் பார்க்குறோம். சரி பார்க்காதது நல்லது தான், அப்புறம் மரண பயமே இருக்குமே. ஓகே யாராவது ஆப்பிளை தள்ளி விட்டவன், ஆப்பிள் வாழைப்பழம் செவாலை அப்புறம் வந்து தட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே போட்டு உடச்சி வச்சிருக்கானுங்க. யாராவதுடா தம்பியா என் வீட்டு பொருளை வந்து உடைக்கிறது. சரி இப்போ நம்ம வந்து இந்த ஓப்பன் பண்ணோங்க, சேர் தான் இருக்கா? ஆ இங்கே ஒரு சேர் இருக்குங்க, இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணிடலாம். சரி சரி சீக்கிரம் நவுத்து நவுத்து நல்லா நவுத்து, இப்போ மேலே ஏறு. ஓகே இப்போ மேலே ஏறியாச்சு, அப்படியே வந்து ஓப்பன் த டோர். ஓகேங்க அப்படியே தாழ்றா. ஓகே ஆஹா ஏன்டா அந்த பாவடை சாமி, டேய் ஆனால் உனா பாவடை என்ன மாட்டிக்கிறீங்க, அதனால வாங்கி போட்டுக்க போகிறேன் நான். ஓகே வெளியே போகிற வழி நினைக்கிறேன், பட் வெளியே போகிற வழி வந்து லாக் ஆயிடுச்சு. அதுதானே எல்லா கேம்லேயும் பண்ணுறாங்க, அதுதானே உலக வழக்கம். சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போது இந்த லாக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்மளால் ஓப்பனும் பண்ண முடியாது, பக்கத்தில் சேர் எதுவும் இல்லை, அது வந்து அடுத்த பாயிண்ட்டு. எங்கள் பக்கு ஒரு இல்லை போயிடுச்சுங்க, எப்பா நல்ல வேலடா சாமி. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம வந்து இந்த ரூமுக்குள்ளே போகலாம். ஹலோ எஸ்கூஸ் மீ எனிஒன் ஹியர் இருந்தால் இப்போ சொல்லிட்டீங்க, நான் வீட்டுக்கு ஓடிடுவேன், புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நான் ப்ரோ பிளேயர்லாம் கிடையாதுங்க நான், இல்லை இல்லை ப்ரோ பிளேயர் தான், யாரும் இல்லைல்ல அதனால சொல்லுவா, ப்ரோ பிளேயர் தான் தமிழ்நாடு. ப்ரோ பிளேயர் பேய பார்த்தா பயப்பட மாட்டேன், பேய வந்தால் மூஞ்சில் அற விட்டுருவோம் பார்த்துக்க. ஆமா கிரி ப்ரோ பிளேயர், ஓஹோ கொஞ்சம் ரொம்பவே வாயை விட்டுமோ, கொஞ்சம் விட்டுட்டோம் தான் நினைக்கிறேன். சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம், ஓட தம்பியா எவ்வளோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? ஓகே இப்போ இது வந்து லாக்கில் இருக்குது, என்ன பண்ணலாம்? ஓகே இங்கே நிறைய ட்ராயர்ஸ் இருக்குது, எந்த ட்ராயரை சூஸ் பண்ணுறது? சரி ஏதோ ஒன்று அழுத்தி விடுவோம், சீக்கிரம் மேலே ஏறுறா மேலே ஏறா மேலே ஏறா. ஓகே இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட மேலே ஏறியாச்சு, இப்போ இங்கே ஒரு ட்ராயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே தள்ளி விட்டுருவோம். ஆ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிடலாம். எப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க பாருங்களா, டே தம்பி அநியாயம்டா இதெல்லாம். சரி சீரை மேலே ஏறு மேலே ஏறு மேலே ஏறு. வருது வருது விலகு விலகு. ஓகே இப்போ நம்ம வந்து கதவு திறக்க வேண்டியதான். ஓப்பன் த டோர். ஐயயா தம்பியா தள்ளுறா. ஓகே ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரூம்குள்ளே வந்துட்டோங்க. ஆஹா என்ன ரூமியா இது, ஒரே வித்தியாசமால இருக்குது. ஓகே இந்த கதவு வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த கதவு ஓப்பனும் பண்ண முடியாதுங்க, எங்கள் சேர் எதுவுமே கிடையாது, இந்த டேபிளாக தள்ள முடியாது, இந்த குழந்தைகிட்ட அவ்வளோலாம் சக்தி இல்லைங்க, எங்கள் பாவங்க அந்த குழந்தை அதுவும் எவ்வளோங்க பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெட்டு இருக்குது, என்ன பண்ணுறது, இது ரொம்ப ஹைட்டில் இருக்குது, இது சான்ஸே இல்லைங்க, சத்தியமாக சான்ஸ் இல்லை, இது உள்ளே போய் லாக் பண்ணுற மாதிரியும் வராது, ஏன்னா ரெண்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுவும் ஒர்க் ஆகாது, அப்போ என்ன தான் பண்ணும் எங்க? ஆனால் பேக்ரவுண்ட் நைஸர் ரொம்ப டேஞ்சராக போய்கிட்டே இருக்குது. என்னங்க காடு தெரியுது இல்லையா? எலே என்னலே காடு, ஆஹா எங்க எவனோ ஒருத்த நம்ம கூட விளையாடிங்க, யாருந்தான் தெரிலடே தம்பி. ஆனா நான் ப்ளீஸ்ரா, எனக்கு லைட்டா பயமா தான்டா இருக்கு. ஆனா இந்த கேம்ல இருக்கிற சவுண்டே நம்மளை ரொம்ப பயமூத்தி ஊத்துங்க எப்பா. ஓகே எங்க ஒரு நாள் பெட்டு மேல ஏறணுமா? ஆ எப்பா. ஸோ கண்டுபிடிச்சாச்சு, எங்க நம்ம அம்மா தூங்குறாங்க, மம்மி மம்மி எழுந்துரு மம்மி, வீடே ஒரு மாதிரி ஆயிடுச்சு மம்மி, வா மம்மி காப்பாற்று மம்மி, ப்ளீஸ் டேக் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எழுந்துருங்க எழுந்துருங்க எழுந்துருங்க. எப்பா ஒரு வேளை மம்மியை கண்டுபிடிச்சாச்சு, என்னங்க மம்மியை காணோம்? ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்கள் அம்மா இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெடி சொல்லுது. நான் மட்டும் இங்கே உட்காந்து வாழைப்பழம் சாப்பிட்டு இருக்காங்கடா சொன்ன பைத்தியரப்பையில், நானும் இல்லைன்னு தானே சொல்கிறேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்க இப்போ நம்ம இந்த டோருக்குள்ளே போகலாம். அப்புறமா வந்து வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே இப்போ இதுக்குள்ளே வந்தாச்சு. ஆஹா டே இடமே சரியில்லடா தம்பி,
சரி வாங்க போகலாம், என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம். டேய் நாங்கள் பார்க்காது தான், நாங்கள் செய்யாது தான். ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாழைப்பழம் அதெல்லாம் கிடையாது. சரி இப்போ டக்குனு வந்து ஸ்டைலாக தப்பி தப்பி தப்பி, யார் தப்பிடியா, யார் வீட்டுக்கு விருந்தாளியா, நீங்கள் வீட்டுக்கு விருந்தாளின்னா வந்துட்டு போகணும், வந்து பயமுறுத்தக்கூடாது. ஓ அவன் வேற நம்மளை துரத்த போகிறான் நினைக்கிறேன், இங்கே ஒழிஞ்சுக்கலாம். தெய்வமே தெய்வமே என்னை காப்பாத்த வாங்க தெய்வமே, ஒரு பச்சை குழந்தை நானு. ஓகே இப்போ நம்ம வந்து அப்படியே இங்கே போக வேண்டியதா? சீர சீரா என்னடா அது, இங்கே ஏதோ வழியெல்லாம் போகுது. ஓகே இதுக்குள்ளே போயிட வேண்டியதா? லைட்லாம் எரியுது, நம்மளுக்கு ஏற்ற இடம் நினைக்கிறேன். லைட்லாம் போட்டு சூப்பராக பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. என்ன இது, மேஜிக் ஏரியா மாதிரி இருக்கு. யாருங்க அது? நம்ம அம்மாங்க. ஓகே நம்ம அம்மாவோட இல்யூஷன் பேசுது. அந்த டெடி சொல்லுது என்னது இது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் வந்து அந்த டெடி வந்து இன்னும் சொல்ல வருது என்னன்னா, வந்து உன்னை ஒன்றா பார்க்க முடியுதா குழந்தை, இது வேற யாரும் இல்லை, இது உங்க அம்மா தான், உங்க அம்மா வந்து ஒரு மெமரியில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை சொல்லிட்டு இருக்கு. ஆஹாடே எங்கள் அம்மா எங்கடா போனாங்க, கையில் என்னது அது, ஏதோ ஒன்று இருக்கு. சரி இந்த கட்சின் முஞ்சனிதான் கையில் ஏதோ ஒரு பொருள் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே ஆட்டே போடுறா. ஓகே எடுத்தாச்சுங்க. ஆஹா என்னோட வீடு பழையபடி ஆயிடுச்சு. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, அப்படியே ஒரு யூடர்ன் போட்டாச்சு. ஸோ யூடர்ன் போட்டால் இங்கே வந்து ஒரு ஓட்டை இருக்குது. ஸோ இந்த ஓட்டைக்குள்ளே போயிட்டு நம்ம அப்படியே தாவி போயிடலாம். ஓகே அதாவது யூஸ் டேபு டு ஓப்பன் த இன்வென்ட்ரி. ஸோ நம்ம அம்மா கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து இப்போ இங்கே இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம தாவி போகிறோம். தாவுடா செவலை, தாவுடா தாவு. ஓகே தாவியாச்சு. அந்த பொம்மை வர நம்ம முதுகுலே இருக்குது. பார்த்துடாடே மாட்டிக்கிட்டே போகிறோம் நடுவில். ஏங்க நடுவில் மாட்டினா அது கொடுமையான செயலுங்க, யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஓட்டையை எப்படி நடுவில் மாட்டிக்கிட்டோம். ஸோ நம்மளால் வந்து சாப்பிட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ணாத முடியாது, யாராவது வந்து காப்பாற்றுற வரைக்கும். ஓகே இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரம் தாவு. ஓகே நெக்ஸ்ட் இதில் தாவியாச்சு. அடுத்து வந்து இப்படிக்கா போக சொல்கிறாங்க. இப்போ அந்த பொம்மைன்னு சொல்லுதுன்னா வந்து இது ஒரு பிளே ஹவுஸ். இந்த பிளே ஹவுஸ் எப்படி இங்கே வந்துச்சு, அதுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்குது. டேய் அது ஒரு பிளே ஹவுஸ்ரா, அது என்ன உயிரினமா? ஓகே இப்போ அந்த பிளே ஹவுஸ் வந்து லாக்கில் இருக்கான். அந்த பொம்மைன்னு சொல்லுதுன்னா வந்து இரு 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 எனக்கு ஒரு வழி தெரியும், நீ என்னை முதல தூக்கிட்டு அந்த ஓட்டைக்குள்ளே என்னை அமுச்சு விடு அப்படின்னு அந்த பொம்மை சொல்லுது. ஓகே இங்கே பாருங்களேன், திரும்பி அந்த குழந்தை வந்து தட்டி விடுதுங்க. என்ன ஒரு அருமையான காட்சி. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பொம்மையை வந்து இந்த ஓட்டையில் அமுச்சு விட போகிறோம். சீக்கிரம் போ 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 போ. வெரி குட். ஓகே இப்போ இந்த பொம்மை வந்து இந்த ஓட்டைக்குள்ளே போயிடுச்சு. ஓட்டைக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து கதவு திறந்து விட போகுது. ஓகே இப்போ இந்த பொம்மை என்ன சொல்லுதுன்னா வந்து, வாவ் இந்த இடத்த பாரு சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு. டே கதவு திறடா, உள்ளேருந்து நானும் பார்க்குறேன், நீ மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க. ஓகே இப்போ நம்ம இந்த இடத்துக்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, இங்கே என்ன பண்ணணும்னு தெரியலையே. டே பொம்மை ஏதாவது ஐடியா சொல்லு. ஓகே இந்த பொம்மை என்ன சொல்லுதுன்னா வந்து, நான் சொல்கிறத கேளு, இந்த டோர் பின்னாடியிலேருந்து ஒரு சவுண்டு வருது. ஸோ அது என்ன சவுண்டுன்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றான். ஓகே இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கணும் அப்படின்றான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டோர் வந்து எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றான். என்ன கனெக்ஷன் அவனும் புரியலையே. ஒரு வேளை இதுக்குள்ளே அதை வைக்கணுமா? ஆமாங்க, இங்கே பாருங்களா, ஒன்று ரெண்டு மூணு நாலு, ஏதோ நாலு டியூப் இருக்குது. ஒரு வேளை அந்த நாலு டியூப்பும் ஒரு கனெக்ஷனா அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே இதை எடுத்து இது உள்ளே போட்டு பார்ப்போமா? எப்படி ஐடியா? டேய் வீட்டு ஜியா பொக்க. ஓகே இப்போ உள்ளே போடாச்சு. ஓகே சீரம் போடு போடு போடு. ஓகேங்க இப்போ உள்ளே வச்சாச்சுங்களா, இப்போ என்ன பண்ணுறது, பைப்பை சுற்றி விடணுமா, சுற்றி விடணுமா அப்படியே விட்டுருணுமா? இருங்க பார்ப்போம். சுற்றி விடு. நாங்கள் சுற்றி விட முடில, ஒருவேளை கதவை லாக் பண்ணி சுற்றணுமா? டேய் பொம்மை எதுவும் ஐடியா சொல்கிறா? ஆஹா ஒன்றும் புரிய மாட்டேங்குது, உள்ளே வச்சாச்சு சுற்ற முடியல. சரி வாங்க கதவு சாத்தி பார்ப்போம். ஓகே இப்போ சுற்றுறா சுற்றுறா. ஓகேங்க ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு இந்த பொம்மை என்ன சொல்லுதுன்னா, பாரு இப்போ நீ சுற்றுனது வந்து அந்த தெரியுது உங்களுக்கு, அந்த டியூப்லேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து இதுதாங்க வழி. ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கு இதே மாதிரி வந்து நம்ம நிறைய பண்ணோம் போல இருக்குது. இன்னும் நாலு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாலுத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபில் பண்ணால் தான் இது ஓப்பன் ஆகும் போல இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து இன்னும் மூணு இருக்குங்க. ஸோ இதோட நம்ம வந்து பார்ட் ஒன்றை முடிச்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேமுக்கு வந்து கரெக்டாக நாலு பார்ட் வரும். ஸோ செகண்ட் பார்ட்டில் ரெண்டாவது, மூணாவது பார்ட்டில் மூணாவது, நாலாவது பார்ட்டில் வந்து எண்டிங். ஸோ நாலாவது கண்டுபிடிச்சி நம்ம வந்து எண்டிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த பொம்மை என்ன சொல்லுதுன்னா வந்து, ஏதோ ஒரு பட்டன் இருக்கான் அதை கண்டுபிடி அப்படின்னு. வெயிட் பண்ணுங்கள், அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம். என்ன பட்டனாக இருக்கும், இதுவா? ஓகே கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த பொம்மை வந்து அந்த பட்டன் வந்து ஓகே சொல்லிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ பொம்மை என்ன சொல்லுதுன்னா வந்து, நீ ஏதோ கண்டுபிடிச்சிருக்க போல, சரி இதுவாக நான் செக் பண்ணிக்கிறேன். ஆமாம் என்னோடய கை ஃபிக்ஸ் ஆகுது, இல்லை இல்லை ஃபிக்ஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது.
இப்போ என்ன பண்ணுதுன்னா, ஓ இது ஒரு பட்டனா, ஓகே இந்த இப்போ அந்த பொம்மை அழுத்தி விட்டுருச்சு, ஏதோ ஆப்ரேஷன் நடக்குதுங்க, ஓகே அவ்வளோதான் நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை சொல்லுது, ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ இந்த பொம்மை சொல்லுதுன்னா, இதே இப்போ நான் சொன்னதான் இப்போ இந்த பொம்மையை சொல்லுது, இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து மூணு ஸ்லாட்ஸ் இருக்குது, அந்த மூணு ஸ்லாட்ஸ்லையும் நம்ம வந்து மூணு மூணு இது மெமரிஸ் போட்டுக்கணும். இப்போ நம்ம ஒரு மெமரி கிட்ட தானே இது எடுத்தோம், அதேமாரி இன்னும் மூணு மெமரி கண்டுபிடிச்சி நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்றாங்க. பட் இதுக்கப்புறம் தான் பேய் கேமில் இன்னும் ஹாரர் வந்து ரொம்ப அதிகமாக வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த பார்த்து நீங்கள் என்ஜாய் தான் பண்ணுவீங்க அடுத்தடுத்த பார்ட்டை. ஸோ உங்களுக்கு அடுத்த பார்ட் என்னென்னா வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னுச்சோங்களேன் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ கலக்க பிடிச்சிருந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் வந்து ஒரு லைக்கு ஒரு ஷேரு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ். பாய் ஃப்ரம் விடிஜி. பாய் 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 பாய். மறக்காமல் வந்து லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய். அப்படியே வந்து நாளைக்கு என்ன கேம் பிளே போடலான்னு சொல்லுங்கள். மோஸ்ட்டாக நாளைக்கு வந்து பாக்ஸ் இருக்கும், அப்படி இல்லைனா வந்து ஸ்பைடர் மேன் இருக்கும், அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் கூட வரலாம். ஓகே பாய் பாய்.